அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு வந்து ஞாயிறு 9ஆம் தேதி, அதாவது ஞாயிறில் அக்டோபர் 9ஆம் தேதி ஞாயிறு என்ற நாள். இன்றைக்கு வந்து கோபந்து, அதாவது கோபபந்து தாஸ் அப்படின்ற ஒரு நபர்ன்றதோட ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். உத்கல்லின் மாணிக்கம், உத்கல் மணி, உத்கல்லின் மாணிக்கம் அப்படின்னா உத்கல் மணி என்ற பெயர் என்று அழைக்கப்பட்ட ஒரு தேசபக்தர், சமூக சேவகர், சீர்திருத்தவாதி, படைப்பாளி, பத்திரிகையாளர். அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவர் எங்கே அப்படின்னா, இப்போ ஒடிஷா மாநிலத்தில் பிறந்தவர். ஒடிஷா மாநிலத்தில் உள்ள பூரியில் கவாண்டோ என்ற கிராமத்தில் பிறந்தார். இப்போ ஒடிஷா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பழங்குடியினர் தான், சாந்தல் பழங்குடியினர். அவங்களோட ரெப்ரசன்டேஷனாக தான் குடியரசுத் தலைவராக இப்போ திரௌபதி முர்மு அப்படின்றவங்க இருக்கிறார் என்பது தகவல். 1877 பிறக்கிறாரு. 12 வயசுலேயே திருமணமானாலும் தன் படிப்பை தொடர்றார். ஆரம்ப கல்வி முடித்தவுடன் பூரி ஜில்லா பள்ளியில் சேர்றாரு. காலரா நோய் அப்பகுதியை தாக்கிய போது அரசு இயந்திரங்கள் வந்து நிவாரணம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தானே பூரி சேவா சமிதி என்ற சமிதி, பூரி சேவா சமிதி என்ற ஒரு தன்னார்வ அமைப்பை தொடங்கி செயல்பாட்டுறாரு. பின்னாடியில் அதுவே ஒரு காலராவுக்கான ஒரு சிறப்பு மருத்துவமனையை ஆரம்பிக்கிறது கூட ஒரு முக்கிய இதாக இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். 1877 பிறக்கிறான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான. வழக்கறிஞராக பணிபுரிந்தார். அரசியலில் தீவிரமாக ஈடுபடுறாரு. சுதேசி இயக்கத்திலையும் தீவிரமாக பங்கேற்றாரு. பெரும்பாலும் ஏழைகளாக இருந்த ஒடிஷா மாநில மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பாடுபடுறாரு. அதவே ஒரு பணியாகவும் எடுத்துகிட்டு செய்கிறாரு. மக்களின் அறிவை வளர்க்க சமாஜ் அப்படின்ற ஒரு பத்திரிகையை, ஒரு செய்தித்தாள் ஆரம்பித்து தொடங்கி அதில் கட்டுரைகள்லாம் எழுதி வர்றாரு, பரப்புரையும் செய்கிறாரு. 1917 கிட்டத்தட்ட வந்து சம்பாரண் சத்தியாகிரகம். இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1915 தான் தென்னாப்பிரிக்காவில் வந்து தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு வந்து காந்தி வருவார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1917 பீகார் மற்றும் ஒரிசா சட்டசபை கவுன்சிலோட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. காந்தியடிகள் தொடங்கிய ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைகிறாரு. பலமுறை சிறை செல்கிறார். புயல், வெள்ளம், பஞ்சம் ஆகிய இயற்கை சீற்றங்கள், மக்களிடையே காணப்பட்ட கல்வியறிவின்மை, வறுமை, நோய், இயற்கை சீற்றங்களிடையே மக்கள் அந்த நேரத்துலையும் கல்வியறிவும் கம்மியாக இருக்குது, வறுமையும் இருக்கும், மக்கள்கிட்ட நோயும் அதிகமாக இருக்குது. இதனால் இந்த மாதிரி இவ்வளவு பாதிப்புள்ள அடைஞ்ச தன் மக்களின் துயரங்களை போக்க தீராத ஒரு மிகப்பெரிய ஒரு பாடுபடுதல் இது தொடர்பாக செயல்படுற ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கார். தேச வளர்ச்சிக்கு கல்வியே சிறந்த சாதனம் என்று நம்புகிறாரு. தேசத்தின் இளைஞர்கள் சுயசார்புடனும் சுய சிந்தனை மிக்கவர்களாகவும் தியாகம் செய்ய முன்வருபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று, தன் சுய பிரஜை உடையவராகவும் தேசபக்தர்கள் மற்றும் தேச நலன் விரும்பிகள் மற்றும் தேசத்தில் உள்ள மக்கள் வந்து சுய பிரஜை உள்ளவர்கள் உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கூறுவார். அதுபோலவே லாலா லஜபதி ராய் அவர் ஆரம்பித்த லோக சேவா சங்கம் லாலா லஜபதி ராய் லோக சேவா சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தின் செயல்பாட்டு தலைவராக கூட செயல்படுறார். இவர் தனது சொத்துக்கள் அனைத்தையும் இந்த சங்கத்திற்கே வழங்கிவிடுறார். சிறந்த எழுத்தாளராகவும் கவிதை புனைபவராகவும் ஆற்றல் மிக்கவராகவும் திகழ்கிறாரு. ஒரிய இலக்கியத்திற்கு இவரது பங்களிப்பு மகத்தானதாக இருக்குது. பந்தீர் அத்மகதா, அவகாஷ் சிந்தா, காரா கவிதா, நசிகேத் உபாக்கியான் உள்ளிட்ட இவரது படைப்புகள் மிகவும் பிரசித்தி பெற்றது. சமூக வளர்ச்சிக்கு தடையாக இருந்த ஜாதி வேற்றுமை, தீண்டாமை மற்றும் சோம்பல் ஆகியவற்றை நீக்க பாடுபடுறாரு. ஆங்கில கல்வி நம் நாட்டிற்கு பொருந்தாது என்று தொழிற்கல்வி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாரு. தொழிற்கல்வி வந்து என்ன அப்படின்னா, தன்னுடைய அப்பா விவசாயம் செஞ்சால் தானும் விவசாயம் செய்யணும் அப்படின்ற மாதிரி தான்.
அது கூட ஏன்னா அவர் சொல்லுவாங்க மற்ற எல்லா தொழிலும் செய்யலாம்னு சொல்லி, ஆனால் வந்து இந்த தொழில் தான் செய்ய முடியுன்ற மாதிரி ஒரு தள்ளப்படுவாங்க, மிக முக்கியம் என்பதை வலியுறுத்தினார். 1900 அந்த தொழிற்கல்வின்றத முக்கியத்தை வலியுறுத்துறாரு. 1909 ஆண்டில் சத்தியவதி வன வித்யாலயா என்ற கல்வி நிறுவனத்தை பூரிக்கு அருகே, ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரிக்கு அருகே உள்ள இயற்கை எழில் மிகுந்த சாஜு கோபால் என்ற இடத்தில் தொடங்குகிறார். 1909 சத்தியவதி வன வித்யாலயா அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குகிறார். ரவீந்திரநாத் தாகூர்ன சாந்தி நிகேதனோட கல்வி நிறுவனத்தை முன்னோடியாக இது தொடங்கப்பட்டது. ரவீந்திரநாத் தாகூர் வந்து சாந்தி நிகேதன் சொல்லி கல்கத்தாவில் நடத்தினார். தமிழ்நாட்டில் கலாநிகேதன் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இந்த கலாநிகேதனை கூட பிரணாப் முகர்ஜி முன்னா ஒரு காலத்தில் உரையாற்றும் போது பாராட்டினார். கல்கத்தாவில் சாந்தி நிகேதனா, தமிழ்நாட்டில் கலாநிகேதன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரியே ஒடிசாவில் வந்து பூரியில் வந்து இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை இவர் ஆரம்பிக்கிறார். கற்பித்தல் முறையில் பல புதுமையான முனைப்புகள் உருவாக்குறாரு. தன் வாழ்க்கை முழுவதையும் துன்புறும் மனித குலத்தின் நலவாழ்வுக்காகவே அர்ப்பணிக்கிறாரு. உத்கல் மணி, கர்மயோகி, இந்திய கலாச்சாரத்தின் சின்னம் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட இவர் வந்து சிறந்த படைப்பாளியான இவர் வந்து 1928 ஆண்டு 51 வயசில் காலமாயிடுறார். அப்போ இவர் ஒரு முக்கியமான ஒரு கோபபந்து தாஸ் என்ற ஒரு ஆளுமை நம்ம இன்றைக்கி சந்தித்த ஒரு உணர்வு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு தேசப்பற்று, அந்த பிராமணியத்தை ஒரு ஆதரவு தெரிவித்த மாதிரியே தான் இவரோட செயல்பாடு இருந்திருக்குதை புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஏழைகளுக்கு பாடுபட்டார் அப்படின்றதெல்லாம் கூடுதலாக இவங்க பண்ணுறாங்க. அதாவது ஒன்றுமே இல்லாதவன் ஏழைகள் பாடுபடுறதும், ஒரு நிலப்பிரபுவாக இருந்துக்கிட்டு அவன் விவசாயம் சொல்கிறதெல்லாம் முட்டாள்தான் என்னைய பொறுத்தளவு. உள்ளனும் அந்த இடத்த தண்ணி பாய்ச்சணும், அந்த இடத்த அந்த சீர்படுத்தணும், விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த கொத்தணும். அவன் தான் விவசாயம் ஒழிஞ்சு நிலப்புருவாக இருந்துட்டு ஒரு 1000 ஏக்கர் வச்சுட்டு அதை எல்லாத்தையும் வேலை பார்க்க விட்டா அவன்லாம் விவசாயி கிடையாது. அவன் மாபெரும் நிலப்புருவு என்ற ஒரு அயோக்கியன் அப்படி தான் சொல்ல முடியும். நிலத்தை நீ பகிர்ந்து கொடுத்துரு, அவன் தேவையான ஒரு வயலை வந்து எடுத்து விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.